ஹலோ குருஜி, என் பேர் அசோக் ஸ்ரீநிதிங்க. வணக்கம் 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 வணக்கம்ங்க. நான் தயாருங்க, எப்போ எப்போ நீங்க சொல்றீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு தயாருங்க. வெரி குட், அதுதான் எதிர்பார்த்தேன். நானும் நாங்களும் அதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது முடிவுக்கு வரணும்ல? நானும் உங்களை பார்த்ததில்ல. ஆமாங்க, சந்திப்புக்கு நீங்களும் அழைப்பு மறைமுகமா கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இல்லைங்க, நாங்க இல்ல இல்ல நாங்க மறைமுகமா எல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க. நாங்க என்ன சொன்னோம், இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நாங்க மீடியா கிட்ட என்ன சொன்னோம், எல்லா மீடியா கிட்டே என்ன சொன்னோம், நான் வந்து புகார் தரேன், நான் தயார். அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன், அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க, காவல்துறையில இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க. யூடியூப் இது முதல்ல சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க மறைமுகமா சொல்லியிருக்கோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்க, நாங்க மறைமுகமா எல்லாம் சொல்ல கிடையாது. ஒரு விவாதம் அப்படின்னா இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு இருக்குங்க, ஓகேங்களாங்க? இப்போ சில டேட்டா எங்கிட்ட இருக்கும், சில டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், கரெக்டுங்களாங்க? சில டேட்டா நான் பதில் சொல்ல முடியாது, சில டேட்டா நீங்க பதில் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ ஒண்ணு வேணும். அப்புறம் நீங்க வந்து என்ன மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல, இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு, யூடியூபர்ஸும் இதுல வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, யூடியூபர்ஸ் தவறா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தவறா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஆள் வரணும் இல்லைங்க? இது வந்து ஜென்ரலா நான் சொல்லியிருந்தேன். பட் இப்ப நீங்க வந்து என்னை பர்சனலா கூப்பிட்டுருக்கீங்க, நான் தயார். ஓகே பிரதர், இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட பேசுறேன். இப்போ நீங்க என்னன்னா, நீங்க தான் குற்றத்தை தொடுத்திருக்கீங்க, அதாவது இது மாதிரி தப்பு நடந்திருக்குது. அதாவது இதற்கான நீங்க சொன்ன வாக்குறுதிக்கான பதில் தான் உங்ககிட்ட வேணும். உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எல்லாம் அரசாங்கம் பாத்துக்கும். அரசாங்கம் வந்து அந்த கடமையை கரெக்டா செய்யும். என்னோட எங்களோட ஸ்டைல் எப்படின்னா, முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு வீடியோ, ஓகேங்களா? அப்புறம் எங்களுக்கு சட்ட ரீதியா மட்டுமே தான் இருக்கும். அந்த 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 கேஸ் முடியறது வரைக்கும் நாங்க நடுவுல எந்த வீடியோவும் போட மாட்டோம். முதல்ல ஒரு விழிப்புணர்வு, விழிப்புணர்வுக்கு அப்புறம் நாங்க புகார் சட்ட ரீதியா ஜனநாயக ரீதியா என்னென்ன பண்ணுவோமோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இல்ல சார், அது ஜனநாயகம் நேரில் பேசலாம் கண்டிப்பா, சரிங்களா? நீங்க சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், உங்களுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், சரிங்களா? ஓகேங்க, நீங்க சவால்னு கேட்டிருக்கீங்க, நான் தயாருன்னு சொல்லியாச்சு, ஓகேங்களாங்க? நான் தயார், நான் முழுக்க முழுக்க தயார், ஓகேங்களாங்க? சரி, ஓகே. நீங்க என்ன, நாங்க இப்ப நாள் ரெடி, ஒரு மணி நேரத்துல வசனீங்களா ரெடி தாங்க. ஓகே பிரதர், நம்ம ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வெளிச்சமான நாளா மாறட்டும். ஒரு பக்கம் உங்க பக்கம் வெளிச்சம் இருந்தாலும் அது ஒரு தீர்வு அமையட்டும். அது எங்க பக்கம் வெளிச்சமா இருந்தாலும் எங்க பக்கம் தீர்வு அமையட்டும். உங்களுக்கு நீங்க பிளான் பிளேஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்களா, இல்ல எப்படி காமனான ஒரு இடத்த பிளான் பண்ணவா? இல்லீங்க, நீங்க என்ன எப்படி பெரிய கும்பலா வர போறீங்களா? ஏன்னா உங்க ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. நான் பெட்டிஷன் கொடுக்க போறதுனாலும் இல்ல, நாங்க ஏன் பேர் பேசாதீங்க. நீங்க இது வரைக்கும் இங்க பாத்துருக்கீங்களா? இல்லைங்க, உங்களை நான் பார்த்தது இல்ல. பட் ஒரு நிமிஷம், MYV3ADS ஒரு முகம் இருந்திருக்குது, அது எப்படி இருந்திருக்குன்னா, எப்பவுமே வரல, அன்பார்ந்த யூடியூப் சேனல் தான் வரேன் நான், சரிங்களா? ஓகேங்க, எனக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க MYV3ADS, ஒரு நிமிஷம், நீங்க MYV3ADS நிறுவனரா இருக்கீங்களா இல்லையா? அதாவது நான் இன்னைக்கு வர்றது அன்பார்ந்த யூடியூப் சேனல்ல வர்றேன். MYV3ADS பவுண்டர் தான் நீங்க, கேள்வி கேளுங்க. வசதியா இருந்துச்சுங்களா, நீங்களும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம், நானும் நான் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம், ஓகேங்களா? இல்லீங்க, அதுல சாஃப்ட்வேர், இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணி போடுறீங்க. உங்க டீம் கிட்ட கேட்டீங்கன்னா ஜூம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு, ஸ்ட்ரீம் யார்டுன்ட்டு ஒண்ணு இருக்குது, இதுல எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே பிரதர். அப்ப அதுக்கு என் டீம் கிட்ட பேசிட்டு, ஏன்னா நான் வந்து இந்த ரைட் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஓகே? உங்களை மாதிரி நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் யூடியூபர் கிடையாதுங்க, நான் வந்து பாலிசி மேக்கராக இருக்காங்க, நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
வித்தியாசம் இருக்குங்க. நாங்க காதுக்கு வந்த தகவல் எல்லாம் சொல்ல கிடையாது. நாங்க ஒரு ஒரு புகார் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க என்னென்ன அதிகாரிகள் இதுல இருக்காங்களோ நீங்க சொல்றீங்களா முடியும் போது மக்கள் பாத்துக்கிட்டுமே அதுதான் மக்கள் பாத்துக்கிட்டுங்க. நாங்க உங்களை மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இல்ல. எங்களுக்கு உங்களோட பர்சனல் உங்க அப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவரு அது பேர் என்ன சத்யானந்தோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க, என்ன உங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாம் ஏ டு சே தெரியும். ஆனா பர்சனல் நாங்க பண்ண மாட்டோம், அது வந்து எங்களுக்கு தேவையில்லாது. அது பர்சனல் உங்க பர்சனல் ஓகேங்களா. என்னோடது நான் பொது வெளியில நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட சேரன் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அது நான் தயாரா இருக்கேன். இதெல்லாம் இதோட பெரிய பெரிய மாஃபியாவை நாங்க எடுத்தப்போ எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணதா செஞ்சாங்க, அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க சவாலுக்கு நாங்க தயார். நீங்க வந்து ஒரு ஒரு 50 பேர்த்து கூப்பிட்டு வர்றீங்கன்னா அது தயாரா இருக்கணும், அவ்வளவுதான் ஓகேங்களா. இதுல இதுல பயம் இல்ல, எந்த பயமே கிடையாது. நாங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க, நாங்க மணல் மாஃபியா மண் மாஃபியா எதிர்த்தவங்க, கனிமாவோட கொள்ளையை நாங்க எதிர்த்தவங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க சொல்றது நீங்க 50 பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா நானும் அந்த 50 பேர்த்த கூப்பிட்டு வரணும், அப்பதான் சரியான போட்டியா இருக்குங்க. ஏன்னா உங்க ஸ்டைல் அப்படி இருந்திருக்கு. உங்க மைவித்ரியாஜ் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு வந்தா கேஸ் விசா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரே ஒரு சின்ன அன்பான கோரிக்கை என்னன்னா, இந்த டீலிங் நம்ம வச்சுக்கலாம். அதை வைக்கும்போது ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது என்ன கேள்விதான் நீங்க என்ன கேட்கலாம் ஓகேங்களா. ஓகேங்க, அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மலுப்பலான பதில் மட்டும் சொல்லக்கூடாது சரிங்களா. உண்மையான பதிலும் சொல்லுங்க சரிங்களா. நீங்க வந்து அதுதான் வந்து இந்த டீலிங் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓகே பிரதர், நம்ம வந்து நான் இப்போ இன்னொரு ஜஸ்ட் ஒரு புது டீலிங் இதுல கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதே இது ஒரு புது டீலிங் கொண்டு வந்து வைக்கிறீங்க. டீலிங் இல்ல, நீங்க என்ன செய்றீங்க, கேட்ட கேள்வி டைவர்ட் பண்றீங்க. நாங்க டைவர்ட் ஒரு ஒரு டைவர்ட் கூட பண்ணல. நீங்க கேட்ட கேள்வி ஒரு டைவர்ட் பண்ணி சொல்ல கூடாது. ஏன்னா நீங்க முழுசா சொல்லணும், நான் முழுசா சொல்லணும் சரிங்களா. என்ன முழுசா சொல்ல கூடாது, நீங்க முழுசா சொல்லணும். ஆமா ஆமா, ஆனா நீங்க எமோஷன்ஸ் பேச கூடாது. இல்ல ஒரு விஷயம், நீங்க வந்து எமோஷன்ஸ் வச்சு விளையாட கூடாது. இந்த உங்க கூட்டங்கள்ல நீங்க எமோஷன்ஸ் பேசுறீங்களா, அது பேச கூடாது. ஃபேக்ட்ஸ் பேசணும், புள்ளி விவரங்கள் பேசணும், நம்பர்கள் பேசணும். அது அந்த புள்ளி விவரங்களை தான் பேசுவோம் சரிங்களா. ஓகே ஓகே, புள்ளி விவரங்கள் படி பேசுவோம். ஓகேவா. ஓகே ஓகே, நன்றி நன்றி.